நடிக்க தெரியவில்லை, வாரிசு நடிகை போன்ற விமர்சனங்கள் ஒரு பக்கம், காதல் கல்யாணம் என்ற சர்ச்சைகள் இன்னொரு பக்கம், சினிமாவில் தன்னை நோக்கி வீசப்பட்ட தடைக்கற்களை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் துச்சமாக கடந்து தென்னிந்திய சினிமாவில் சிறந்த நடிகையாக கோலோச்சிக் கொண்டிருக்கிறார். கமர்ஷியல் சினிமாவையும் எக்ஸ்பெரிமெண்டல் சினிமாவையும் இரண்டு கண்களாக கொண்டு தன்னுடைய சினிமா கெரியரை செதுக்கிக் கொண்டிருக்கிறார். அவர்தான் கீர்த்தி சுரேஷ். 1992 அக்டோபர் 17 சென்னையில் பிறந்தார் கீர்த்தி சுரேஷ். தந்தை ஜி சுரேஷ் 30 திரைப்படங்களுக்கு மேல் இயக்கி மலையாள சினிமாவின் முன்னணி இயக்குநராக வளம் வந்தவர். தாய் மேனகா அனைத்து தென்னிந்திய மொழிகளிலும் பல திரைப்படங்களில் நடித்து தனக்கென தனி ரசிகர் கூட்டத்தை கொண்டிருந்த ஸ்டார் ஹீரோயின். 10 வரை சென்னையிலேயே வளர்ந்த கீர்த்தி அப்பா அம்மா இருவரும் மலையாள சினிமாவிலேயே அதிகமாக இயங்கிக் கொண்டிருப்பதால் பின்னாட்களில் கேரளாவுக்கு சென்றார். இப்படி சினிமா குடும்பத்தில் பிறந்த கீர்த்திக்கு இருந்ததெல்லாம் டிசைனராக வேண்டும் என்ற ஆசைதான். இதனால் பள்ளி படிப்பை முடித்ததும் சென்னை பேர்ல் அகாடமியில் சேர்ந்து ஃபேஷன் டிசைனிங் படித்து முடித்தார். கல்லூரியின் ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் திட்டத்தில் ஸ்காட்லாந்துக்கு சென்று 4 படித்தார். இதைத் தொடர்ந்து லண்டனில் 2 இன்டர்ன்ஷிப் அட்டன் செய்ய வேண்டிய நிலையில்தான் கீர்த்திக்கு நடிக்கும் வாய்ப்பு தேடி வந்தது. அதுவரை தந்தை இயக்கிய பைலட்ஸ், அச்சனே நெனக்கிஷ்டம் மற்றும் குபேரன் ஆகிய படங்களில் குழந்தை நட்சத்திரமாக மட்டுமே நடித்திருந்த கீர்த்தி நடிப்பை பற்றி பெரிதாக யோசித்ததே இல்லை. கீர்த்தியை நடிக்க அழைத்தவர் தந்தையின் நண்பரும் மலையாள சினிமாவின் முக்கிய இயக்குநருமான பிரியதர்ஷன். நடிக்கலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் இருந்த கீர்த்திக்கு உனக்கு ஆக்டிங்கில் நல்ல எதிர்காலம் இருக்கு என்று சொல்லி நம்பிக்கை கொடுத்தார் பிரியதர்ஷன். அவர் இயக்கத்தில் உருவான கீதாஞ்சலி என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் கீர்த்தி சுரேஷ். மோகன்லால், சித்திக் என்று மலையாளத்தின் மூத்த நடிகர்கள் நடித்திருந்த திரைப்படத்தில் டபுள் ரோலில் நடித்திருந்த கீர்த்தியின் நடிப்புக்கு கலவையான விமர்சனங்கள் வந்தன. எப்போதுமே பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கணும் என்று சொல்லும் கீர்த்தி முதல் படத்திலேயே ஓரளவுக்கு கிடைத்திருக்கும் பாசிட்டிவ் விமர்சனங்களை எடுத்துக்கொண்டார். நடிப்பில் தனக்கான கெரியர் இருக்கிறதா என முயற்சித்து பார்க்கலாம் என்று முடிவெடுத்தார். 2014 கீர்த்தியின் நடிப்பில் வெளியானது ரிங் மாஸ்டர் திரைப்படம். படத்தில் கார்த்திகா என்ற கண் தெரியாத பெண்ணாக நடித்திருந்தார் கீர்த்தி. கமர்ஷியலாக பெரும் வெற்றி பெற்ற திரைப்படத்தில் கீர்த்தியின் நடிப்பு வெகுவாக பாராட்டப்பட்டது. இந்த பாராட்டுகள் கீர்த்திக்கு புது நம்பிக்கையை கொடுத்தது. இதைத் தொடர்ந்து பல கதைகள் வரத் தொடங்கின. பெரிய பொருட்செலவில்லாமல் சிறிய பட்ஜெட்டில் ஒரு கதையை எடுக்க வேண்டும் என்று அதற்கான நடிகர்களை தேர்வு செய்து கொண்டிருந்த ஏஎல் விஜய் கீர்த்திக்கு கதை சொன்னார். கதை பிடித்து போக கீர்த்தியும் கமிட் ஆனார். 2015 ஏஎல் விஜய் இயக்கத்தில் இது என்ன மாயம் திரைப்படத்தின் மூலம் 3 திரைப்படத்திலேயே தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் கீர்த்தி சுரேஷ். படம் பாக்ஸ் ஆபீஸில் படுதோல்வி அடைந்தாலும் கீர்த்தியின் நடிப்பை பாராட்டி பல விமர்சனங்கள் வெளியானது. இந்த திரைப்படத்திற்காக தென்னிந்தியாவின் சர்வதேச விருதுகள் விழாவில் சிறந்த அறிமுக நடிகைக்கான விருதினை பெற்றார் கீர்த்தி. இது என்ன மாயம் திரைப்படத்திற்கு பிறகு தமிழ் சினிமாவில் இருந்து பலர் கீர்த்தியை அணுகினார்கள். பல கதைகளை கேட்டு சில கதைகளில் கமிட் ஆனார் கீர்த்தி. 2016 ரஜினி முருகன், தொடரி, ரெமோ என்று தமிழில் 3 படங்களை கொடுத்தார் கீர்த்தி. படங்கள் எல்லாம் சுமாரான வசூல் மட்டுமே செய்தது. ஆனால் தனுஷ், சிவகார்த்திகேயன் என்று ஸ்டார்களோடு நடித்திருந்த கீர்த்தியின் முகம் ஆடியன்ஸ் மத்தியில் மிக பிரபலமானது. அது மட்டுமல்லாமல் அதே ஆண்டில் நேனு ஷைலஜா என்ற கமர்ஷியல் ஹிட்டடித்த திரைப்படத்தின் மூலம் தெலுங்கு சினிமாவிலும் என்ட்ரி கொடுத்திருந்தார் கீர்த்தி. இதனால் தமிழ், தெலுங்கு ஆகிய மொழிகளிலிருந்து பல பெரிய பட்ஜெட் படங்களில் வாய்ப்புகள் குவிய தொடங்கியது. 2017 பைரவா மற்றும் நேனு லோக்கல் ஆகிய 2 திரைப்படங்களின் மூலம் கோலிவுட் மற்றும் டோலிவுட் இரண்டிலும் மிகப்பெரும் கமர்ஷியல் வெற்றியை பதிவு செய்தார் கீர்த்தி. இந்த வெற்றிகள் ஸ்டார்களின் பெயராகவும் பெரிய பட்ஜெட் படங்களின் ஹீரோயினாகவும் கீர்த்தியை வலுவாக முன்னிறுத்தின. ஆனால் வழக்கமான ஹீரோவை போற்றும் ஹீரோயின் ரோலில் மட்டும் நின்றுவிடாமல் தன்னுடைய நடிப்பு திறனுக்கு சவாலாக இருக்கும் கதைகளை தேடத் தொடங்கினார் கீர்த்தி. இந்த சமயத்தில் தான் வாரிசு நடிகை சுத்தமா நடிக்கவே தெரியல போன்ற பல விமர்சனங்கள் கீர்த்தியின் முகத்தின் மீது வீசப்பட்டன. எந்த பதிலும் சொல்லாமல் கதை தேர்வு செய்வதில் கவனம் செலுத்தினார் கீர்த்தி. 2018 பெரிய ஸ்டார்களோடு இணைந்து கீர்த்தி நடித்திருந்த அஞ்சியாதவாசி, தானா சேர்ந்த கூட்டம், சீமராஜா, சாமி 2, சண்டக்கோழி 2, சர்க்கார் ஆகிய படங்களோடு வெளியானது நடிகையர் திலகம் திரைப்படம். காலம் வென்றும் அவருடைய நடிப்புக்காக இன்று வரை கலை உலகம் போற்றி பாராட்டி கொண்டிருக்கும் நடிகை சாவித்ரியின் வாழ்க்கை வரலாற்றை படமாக்கியிருந்தார்கள். அதில் நடிகை சாவித்ரியின் ரோலில் கீர்த்தி நடித்திருந்தார் என்று சொல்வதை விட வாழ்ந்திருந்தார் என்று சொல்வதே சரி என்று விமர்சகர்கள் கீர்த்தியின் நடிப்பை கொண்டாடி தீர்த்தார்கள். திரைப்படங்களில் நடிகை சாவித்ரியின் ஆக்டிங் நுணுக்கங்கள் மற்றும் நடை, முகபாவனை, புன்னகை என்று அவருடைய உடல் மொழியையும் மிக சிறப்பாக வெளிப்படுத்தியிருந்தார். வசூல் ரீதியாகவும் படம் மிக பெரும் வெற்றி பெற்றது. இத்திரைப்படத்திற்காக சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை வென்றார் கீர்த்தி. நடிக்க தெரியாது என்று கீர்த்தியை விமர்சித்தவர்கள் எல்லாரும் வாயடைத்து போனார்கள்.
ஆனால் இந்த படத்தில் வயதான சாவித்ரி கெட்டப்பிற்காக சற்று உடல் எடையை கூட்டியிருந்த கீர்த்தியின் உடல் அமைப்பு குறித்து பல விமர்சனங்கள் உருவாக தொடங்கின. வழக்கம் போல விமர்சனங்களுக்கு தன்னுடைய சொற்களால் பதில் சொல்லாமல் செயல் வழியாக பதிலளிக்க முடிவு செய்தார் கீர்த்தி. உடல் எடையை குறைப்பதாக எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் உடற்பயிற்சியில் இறங்கினார் கீர்த்தி. சில மாதங்கள் கழித்து ஒரே ஒரு புகைப்படத்தின் மூலம் விமர்சகர்களின் வாயை அடைத்தார். தொடர்ந்து நடிப்பில் கவனம் செலுத்தினார். அடுத்தடுத்த ஆண்டுகளில் தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகளில் பெண் குயின், மிஸ் இந்தியா, ரங்தே, குட்லக் சகி, அண்ணாத்தே, மரக்கார், சாணி காகிதம், சர்க்கார் வாரி பாட்டா, வாஷி, தசரா என்று பல படங்களில் நடித்திருந்தார் கீர்த்தி. இப்படி கமர்ஷியல் வெற்றிகளையும் நடிப்புக்கான ஸ்கோப் இருப்பதையும் பார்த்து கதைகளை தேர்வு செய்து தனக்கான மார்க்கெட்டை உருவாக்கியிருந்தார் கீர்த்தி. குறிப்பாக பென்குயின், மிஸ் இந்தியா, சாணி காகிதம் போன்ற படங்களின் விமர்சனங்களை தாண்டி வசூல் ரீதியான வெற்றிகளே அதற்கான உதாரணங்கள். மேலும் ஜெயம் ரவியோட சைரன், KGF திரைப்படத்தை உருவாக்கிய ஹோம்லே நிறுவனத்தின் தயாரிப்பில் ரகுதாத்தா, ரிவால்வர் ரீட்டா என்ற ஃபீமேல் சென்ட்ரிக் திரைப்படம் என்று பிஸியான லைனப்போடு ஆடியன்ஸை என்டர்டெயின் செய்யவிருக்கிறார் கீர்த்தி. தற்போது வடிவேலு, பகத், உதயநிதி ஆகியோரோடு இணைந்து மாரி செல்வராஜின் மாமன்னன் திரைப்படத்தில் நடித்து முடித்திருக்கிறார். படத்தில் கம்யூனிஸ்டாக நடித்திருக்கிறேன் என்று படத்தின் ஆடியோ லான்ச் விழாவில் சொல்லியிருக்கும் கீர்த்தியின் நடிப்பை பார்க்க பெரும் ஆர்வம் கொண்டு காத்திருக்கிறது தமிழ் சினிமா வட்டாரம்.